தளபதியோட பர்த்டே ஸ்பெஷலாக ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணி லியோ டீமே அசத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் வந்த தளபதியோட ஃபர்ஸ்ட் லுக்கில் இது பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா எல்லாத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டைலிஷான ஒரு லுக் தான் கொடுத்துருப்பாங்க. இன்னும் அதிகமாக சொல்லப்போனால் மோஸ்ட்டாக சிகரெட்ஸ் பிடிக்கிற மாதிரியான விஷயங்களை மட்டும் கொடுத்து அது ஒரு ப்ரமோஷனாக மாறி இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு வெறித்தனமான ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கை தளபதிக்காக க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு லோகேஷ் கனகராஜ். இப்போ இதில் நீங்கள் பார்க்க மறந்த விஷயங்கள் இல்லை நீங்கள் கவனிக்க தவறிய விஷயங்கள்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். இதில் படம் சம்பந்தமான பல விஷயங்களும் அடங்கியிருக்கு. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லியோங்கிற டைட்டில் தான். லியோங்கிற டைட்டில் இதுவரைக்கும் நமக்கு வந்து விட்ட எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் காயின் விடுற மாதிரி மட்டும்தான் விட்டுருப்பாங்க. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் லுக்கில் தான் மொதல் வாட்டி ஒரு ரத்தம் வந்து சொற்ற அளவுக்கு விட்டுருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு வயலேஷன் வந்து படத்தில் இருக்குங்கிறத இதன் மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் தளபதி வெறித்தனமாக யாரையோ தாக்குற மாதிரி காட்டுறாங்க இல்லையா, அதில் கூட பல்லு தெரிக்கிற அளவுக்கு அடிக்கிறாருங்க. அதுலேயும் ஒரு பல்லு பறக்குது, ஒரு பல்லு உடஞ்சி தெரிக்குது அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ அதுலேயும் முழுக்க முழுக்க ரத்தம் தெரிக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யாருடைய கையும் அங்கே இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஃபுல்லாக அது யார் அப்படிங்கிறத மீன் பண்ணல, அதுக்காகவும் நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. இந்த போஸ்டர் லுக்கோட பேக்ரவுண்டில் முழுக்க முழுக்க வந்து இது காஷ்மீரோட போர்ஷன் தான் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக பார்த்தாலே புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கு முன்னாடி அந்த காடுகளை காட்டியிருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து டைட்டில் ரிவீல் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தார். அதனால் ஈஸியாக இது வந்து அங்கே நடக்கிற ஒரு ஷூட்டுங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிருச்சு. ப்ளஸ் தளபதி வெறித்தனமாக அடிக்கிறத பார்க்கும்போது எல்லாருமே வந்து அது கோபமாக இருக்குங்கிறாங்க. ஆனால் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா அந்த லுக்கில் தெரியும் அவர் வந்து ஏதோ கண் கலங்கி அழுதுகிட்டு அந்த யாரையும் இழந்த ஒரு வழியில் போட்டு வெளுக்கிற மாதிரியான ஒரு சீனாக தான் அந்த நல்லா தெளிவாக புரியும். நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஐநா தளபதியை முழுக்க முழுக்க இதில் வந்து சிங்கம் அப்படிங்கிற மாதிரியே தான் மென்ஷன் பண்ணிகிட்டே வருவாங்க. லைன் வர்சஸ் ஐனா அப்படிங்கிற விஷயத்தை தான் இதில் காட்டியிருக்காருங்கிறது நமக்கு ஈஸியாக புரிய வருது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்டில் ஒரு முக்கியமான கோட் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த கோட் தான் வந்து இதோட ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு அமைதியாக இருக்கிற ஒரு நதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நதி மீது ஏதோ ஒரு பிரச்சனை வருதுங்கும்போது அது வந்து ஒரு தெய்வமாக மாறலாம், இல்லை வந்து கட்டுக்கடங்காத ஒரு மிருகம் மாதிரி மாறலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா தளபதி யார் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத இவங்க சொல்கிற மாதிரி புரிய வருது. ஏற்கனவே இந்த படம் தொடங்கினதுலேருந்தே எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்க விஷயம் என்னென்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஹாலிவுட் படத்தோட தழுவல் மாதிரி தான் இந்த படம் இருக்கும் அப்படின்னாங்க. அந்த படத்தோட கண்டென்ட் என்னங்கிறது மட்டும் நான் சொல்கிறேன், அதுவாக இருக்குமாங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. அந்த படத்தோட கண்டென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டர் அந்த மாதிரி தான் இருப்பார். பட் ஆனால் அது விட்டுட்டு அவர் வந்து நார்மலாக ஒரு ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருப்பார். அப்போ அந்த கேங்ஸ்டரோட ஆட்கள் ரிட்டன் அந்த இடத்துக்கு வருவாங்க. அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதையாக இருக்கும். ஸோ அதே மாதிரி கதைக்கருவாக இது இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இதே கதைக்கருவில் ஆல்ரெடி நம்ம தளபதி தெரிங்கிற மாதிரியான ஒரு படத்தையும் பண்ணியிருக்காருங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு டீட்டெயில் இதுதான் வந்து இருக்கிறதுல ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. என்னென்னா நம்ம லோகேஷ் கனகராஜும் சரி விஜயோடைய வெறித்தனமாக ஃபேனாக இருக்கக்கூடிய நம்ம ரத்னகுமார் அண்ணனும் சரி எல்லாமே வந்து லியோ பற்றின ஒரு அப்டேட் வரும்போது ஒரு ரெண்டு கை இடிக்கிற மாதிரியான விஷயங்களை காட்டிகிட்டே இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நாரடி சாங் விடும்போது அந்த தளபதி பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்டைலிஷாக வேறு மாதிரி இருந்தால் ஸ்மோக் பண்ணி, இந்த தளபதி பார்த்திங்கன்னா வேறு ஒரு இடத்துல இருக்க மாதிரி அவரோட ஹேர் ஸ்டைலே மொத்தமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் அதோடு சேர்த்து அவருக்கு பின்னாடி நெருப்பு பறக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூலிங்கான இது ஒரு நெருப்பும் நீரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் காட்டியிருப்பாங்க. ஸோ இது ரெண்டும் மோதிக்கிற மாதிரியான ஒரு சிம்பிளாக தான் தொடர்ச்சியாக லோகேஷ் கனகராஜ் போட்டுட்ருக்காரு. அதனால் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வந்து படத்தில் கண்டிப்பாக இருக்குங்கிறது இதன் மூலயமா தெரிய வருது. ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ஃபஸ்ட் லுக்கில் நோட் பண்ணிங்களா இல்லையாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ப்ளஸ் இதை விட நீங்கள் ஏதாவது நோட் பண்ண விஷயம் இருந்தாலும் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க.